செடி வச்சையிலேருந்து 35 நாள்லேருந்து 40 நாள்லேருந்து இப்போ பறிக்க ஆரம்பிக்கலாம். இயற்கை விவசாயம் பண்ணால் ஒரு மாதம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னீங்களா, யார் எப்படியா இது வந்து 15 நாள் பதினஞ்சு நாள் தண்ணி காய்ச்சலாம் போவோம். இன்னும் விலை வந்து 40 ரூபா, அந்த பூவோட அதிகபட்ச விலை வந்து 70 ரூபாய்க்கு மேலே போகாது. வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அமாவாசை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிங்க எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு கிராப் பற்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க. உங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த கோழி கொண்டை, இந்த கோழிக்கு இந்த பூ வளர்ப்பு எப்படியா இல்லை எப்படிலாம் எப்படிலாம் பண்ணால் வருமானம் ஈட்டலாம் அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்ன கிராப் போட்டிருக்கீங்க, உங்கள் பேர் உங்கள் வெஸ்ட்டாக அறிமுகப்படுத்துங்க. என் பேர் தாமஸ், நான் வந்து எம்எஸ்சி பிஏ படிச்சிருக்கேன், இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். நான் என்ன என்ன கிராப் போட்டிருக்கீங்க? கோழிக்கொண்டா சம்மங்கி ரெண்டு தான் பயிர் பண்ணியிருக்கேன். நான் கோழிக்கொண்டை எந்த சீசனில் ஷோ பண்ணீங்க? கோழிக்கொண்டை வந்து மழை சீசனுக்கு ஒத்து வராது, கோடைக்கால போயிடுறது. எப்படி ஷோ பண்ணி? அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து 3 வளவு ஓட்டணும், ஓட்டி அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து உரம் போட்டு, அதாவது உரங்கிறது வந்து சாணிக்குப்பேன், சாணிக்கு பூ போட்டு அதுக்கப்புறம் திரும்ப உழுது பாத்தி பிடிச்சி நடணும். விதைதான் போட்டிங்களா? விதை போட்டு விதை போட்டு நடலாம், கண் வாங்கி நடலாம். ஆனால் நான் வந்து விதை போட்டு தான் பண்ணியிருக்கேன். நான் விதை எங்கேயும் வாங்கினீங்க? விதை வந்து நம்ம விவசாயிகள்கிட்ட, நம்ம ஸ்ரீரங்கத்தில் பூ போடுற இடத்துல விவசாயிகள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. எத்தனை நாள் பயிரியும்? 90 நாள் பயிருது. இயற்கை விவசாயம் பண்ணால் ஒரு மாதம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னீங்களா, யார் எப்படியா? அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த கெமிக்கல் உரமும் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது மக்கின சாணி குப்பை, ஆட்டு எரு, வேப்பங்கட்டை, இதை வந்து நல்லா காய வச்சு இதுக்கு வந்து கரெக்டாக வந்து 5 கிலோ உரத்துக்கு 1 லிட்டர் கோமியம் கலந்தால் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். அதை வந்து ஒரு செடிக்கு ஒரு ஆட்டாம்புழுக்கோட அளவு சின்ன சைஸில் உருட்டி வச்சு மண் அணைச்சி மூடணும். அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து செடியில் வந்து பூச்சி தாக்கல் ஃபுல்லாக குறைஞ்சி கிட்டத்தட்ட 90 நாள் பயிருங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு 40 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் அந்த செடியோட வளர்ச்சி வந்து கூட வரும். மேடைக்கு அலங்காரத்துக்கு இன்னும் விலை வந்து 40 ரூபா, அந்த பூவோட அதிகபட்ச விலை வந்து 70 ரூபாய்க்கு மேலே போகாது. குறைஞ்சபட்சம் எவ்வளோ நீங்கள் விற்றுருக்கீங்க? குறைஞ்சபட்சம் வந்து கிலோ 5 ரூபாய்க்கும் விற்கும், 2 ரூபாய்க்கும் விற்கும். ஏன் நீங்கள் கோடைக்கால் பயிர்னு சொன்னீங்கய்யா, இப்போ சப்போஸ் இப்போ தண்ணி அதிகமாக தேங்கினாலோ இல்லை மழை பெஞ்சாலோ பயிருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுமாய்யா, பாடி போருமா? பயங்கரமாக பாதி போகிறோம். அதுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு? அதாவது செடி ஃபுல்லாக வந்து மஞ்சள் பூத்து செடி அப்படியே வீணாக போகிறோம் தண்ணி நினச்சி அப்படின்னாலே. இப்போ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மலல் சாரி, அதனால் வந்து நீங்கள் என்ன தண்ணி விட்டாலும் உங்களுக்கு இஞ்சி இஞ்சிக்கும். இதே வந்து களிமண் ஏரியாவுக்கு ரொம்ப சிக்கனமாக தண்ணி பாய்ச்சணும், அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. வய காயினும் தண்ணி பாயணும் அது மாதிரி இருக்கணுங்கிறாங்க. மோட்ரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தலைவர் இங்கேருந்து வாக்கியில் இருந்து அவங்க தண்ணி வந்து இதெல்லாம் பாயும். எத்தனை நாள் கொடுத்தீங்க தண்ணி பாய்ச்சுங்க? இது வந்து 15 நாள். 15 நாள் கொடுத்து தண்ணி பாய்ச்சலாம் போதும். இப்போ கோடை காலத்தில் வந்து நீங்கள் வந்து 7 நாள் கொடுத்து தண்ணி பாய்ச்சி ஆகணும். இது என்ன மண்? அடிக்கிற வெயிலுக்காக. என்ன மண்? மண் ரகம் இது வந்து வண்டல் மண்ணுக்குண்ணா. ஐயா இது வந்து இப்போ எல்லா வகையான மண்ணிலும் வளருமையா? செம்மண்ணில் வளரும், சரள மண், எல்லா மண்ணிலும் இந்த இந்த கோழி கண்டை போடலாம். நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து, மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து. எப்போ எந்த ஸ்டேஜ் ஆகுது? எத்தனை நாள் பூ வரும்னு கேட்குறாங்க? நல்ல பூ வந்து கரெக்டாக 35 நாள்லேருந்து நீங்கள் பறிக்கலாம். செடி வச்சையிலேருந்து 35 நாள்லேருந்து 40 நாள்லேருந்து நீ பூ பறிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்போ விற்பீங்க? ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி விற்பீங்களா இல்லை ஒரு டைம் பரிசு? நம்ம வந்து 3 நாளுக்கு இருக்க பறிக்கலாங்கண்ணா. 3 நாளுக்கு ஒரு டைம் பறிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ எத்தனை கிலோயா பறிக்கலாம்? ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சம் 1 ஏக்கரில் நம்ம வந்து ரெகுலராக பறிக்கணும், நமக்கு வந்து ரெகுலராக பூ வரணும் அப்படிங்கிறதுனால 20 கிலோ 25 கிலோ தாராளமாக பறிக்கலாம். இல்லை நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் பூ பறிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 70 கிலோ 100 கிலோ தாராளமாக பறிக்கலாம். ஏன் இப்போ ஏற்கனவே கோடைக்காலம்னு சொன்னீங்க, இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் பனி சில டைம் பெய்யா, பனி அதிகமாக பெஞ்சால் பூ கிடைச்சும் பாடி போருமையா? இந்த கோழி கொண்டைக்கு பாதிப்பு வராது, பனியெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை. கோழி கொண்டைக்கு நீங்கள் இந்த பாதிப்பு வருதுங்கிறதுனால பனிக்காலத்துலேருந்து பாதிப்பு வருது அப்படின்னா ஒன்றே ஒன்று மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலர் பூச்சி,
அந்த தாக்குதல் வரும். அதுக்கு வந்து நீ எந்த மீனமும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூவெல்லாம் கரத்துலையா? இதெல்லாம் வந்து முட்டு. முட்டையா? இந்த முட்டு வந்து ஈல்டு கொஞ்சம் பெருசு இந்த அளவுக்கு வரணும். ஏய், இப்போ இந்த வயலை பார்த்தா ஃபுல்லாக பிப்பு, அங்கேயும் பில்லு பில்லாக இருக்கையா? இந்த பில்லுனால ஏதாச்சும் பிரச்சனை வருமையா இந்த வயலுக்கு? அது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனை? அப்போ வீடிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? நீங்கள் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷ் கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷ் கட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வராது. புல் வளரனால செடிக்கு இந்த அது வந்து செடி கிட்ட ரொம்ப, அதாவது கொஞ்சம் செடி இங்கே இருக்கு அப்படின்னா இப்போ சுற்றி வந்தால் உங்களுக்கு பிரச்சனை. கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அதாவது கோர ரொம்ப இருக்கக்கூடாது, கோர இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் வீடிங்கே பண்ண மாட்டீங்களா? அதுக்கு புரியல. இது களையை களைப்பறிக்கிறது பண்ண மாதிரி, களைப்பறிக்கிறது வந்து நம்ம வந்து பூ விலை வைத்தா நம்ம வந்து மராமத்து வேலை செய்யலாம். இப்போ வந்து பூ விலை கம்மியாக தானே விற்கிது. அதாவது 25 கிலோ கொண்டு போகிறீங்க, 25 கிலோ வந்து உங்களுக்கு வந்து கிலோ 10 ரூபா விற்கிது, 250 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. நீங்கள் வந்து இதை பறிக்கிறதுக்கு ஆளுங்களுக்கு கொடுக்குற கூலியே வந்து 200 ரூபா உங்களுக்கு. இங்கேருந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் பிறகு பெட்ரோல் சார்ஜ் கணக்கு பண்ணால் என்ன வரும்? நஷ்டம் தான் வரும். அதெல்லாம் வீடிங் பண்ணாமல் முடிக்கலான்னு சொல்கிறீங்க. ஆமாம், நம்ம விலை வைக்கிறப்ப அதை பண்ணிக்கலாம். நோய் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் வெட போட்டதுலேருந்து அறுக்க வரைக்கும் எவ்வளோ செலவாகும் இதுக்கு? இந்த பயிர் மொத்தம் வந்து 1 ஏக்கருக்கு என்னுடைய கணிப்பு வந்து 45,000 ரூபா செலவாகும். விலை விற்றுச்சு அப்படின்னா நீ 80,000 வரைக்கும் லாபம் பார்க்கலாம். இப்போ கோழிக்கொண்டையை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து ஈல்டு திரும்ப வராது. அந்த கரெக்டாக அந்த குறுகிய காலம் மட்டும்தான் சம்மங்க மாதிரி வந்து நம்ம வந்து குச்சி அறுத்துக்கப்புறம் அதுலேருந்து ஈல்டு வராது. அப்போ ஒரு செடியில் ஒரு டைம் பறிச்சா அவள் தான் திரும்பலாம் பூ வராது, அதுக்கப்புறம் வராது. எல்லாம் நெல் கரும்புன்னு போட்டாங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு பூ போடலாம்னு? நெல் கரும்பு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெல்லில் வந்து இப்போ எப்படி வச்சாலும் வரப்போட்டுற கூலி ஒரு தடவைக்கு வந்து 3 தடவை களை எடுக்கணும். நெல்லுக்கு ஒரு செலவு நீங்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் 1 ஏக்கரில் நெல் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து 40 மூட்டைக்கு மேலே வராது. 45 மூட்டை வருதுன்னு வைங்க, காருக்கு வந்து 1 மூட்டை தலைவராக தான் போகும். 45 × 1,000 கணக்கு பண்ணிக்கங்க அண்ணா. நீங்கள் அதை கணக்கு பண்ணி பார்த்தாலும் நீங்கள் அதை கணக்கு பண்ணுறதுக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து 20,000 ரூபா கூட தான் வரும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நெல் வந்து வருஷம் வருஷம் வந்து மூட்டைக்கு 50 ரூபா 25 ரூபா அது மாதிரி தான் ஏறுது. உங்களுக்கு பூவில் அப்படி கிடையாது, திடீர்னு செல்லுன்னு ஒரு நாள் ஏறினா ஏறும், இறங்கினாலும் இறங்கும். நீங்கள் எப்படி கணக்கு பண்ணாலும் உங்களுக்கு வந்து பூவில் லாபம் கூட தான் வரும் உங்களுக்கு. ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா நெல் கரும்பு காட்டிலையும் பூ அதிக லாபம் வரும், இது இல்லாமல் டெய்லிக்கும் அவங்களுக்கு தேவையும் பூரி செய்யும் சொல்கிறாரு. இப்போ இந்த பூவை பறிச்சுச்சிட்டியா? பறிச்சுட்டு எத்தனை நாள் வரைக்கும் இது வாடி போகாமல் இருக்கும்? அது வந்து நம்ம வந்து தண்ணியை வச்சு நம்ம போத்தி வைக்கிறது பொறுத்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி ஒருத்தர் வந்து 20 கிலோ கல்யாணத்துக்கு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பறிச்சுட்டீங்க. இப்போ சப்போஸ் வந்து அவங்க திடீர்னு வந்து என்ன சொன்னாங்க, காலையில் நீங்கள் வந்து மார்க்கெட்டு கொண்டு போகிறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து சணல் சாங்க கீழே விரித்து போட்டு கொட்டி வச்சு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நினச்சி வச்சு கொண்டு போகலாம். ஆனால் லைட்டாக வாடல் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இது ஒரு நாள் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும், ஒரு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி வந்து தண்ணியில் நினச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி பசையோடு வச்சுருந்தோம் அப்படின்னா 3-4 நாள் வரைக்கும் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. அப்புறம் இந்த பூ எதுக்கு மார்க்கெட்லாம் வாங்குறாங்க இவங்க வந்து? இப்போ இது அழகாக வந்து இதுக்கு சாமிக்கு போடுறதுக்கு தான், சாமிக்கு மாலை கட்டுறதுக்கு, அப்புறம் அந்த டெக்கரேஷனுக்கு இந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டெக்கரேஷனுக்கு வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி பெங்களூர் ஏற்றுவாங்க. இதை பெங்களூர் பேக்கிங் தான், ஃபுல்லாக பெங்களூர் கர்நாடகாலாம் பேக்கிங்க்கு இந்த பூ தான் போகும். நீங்களும் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி கர்நாடகா இந்த மாதிரி பெங்களூர் எக்ஸ்போர்ட் பண்ணால் ஆளுங்க சப்போர்ட் இல்லை கண்ணா? ஆளுங்க சப்போர்ட் இல்லையா? ஆளுங்க சப்போர்ட் இருந்தால் இது மாதிரி பண்ணலாம் நம்ம. உங்கள் டைமை ஒடிக்கிங்களே, உங்கள் தகவலில் பகிர்ந்து கொள்ள ரொம்ப நன்றியா. நன்றி.